இப்ப இந்த திருவாக்கு என்ன சொல்லும் கேட்டீங்கன்னா, அந்த புல்லாகி பூராகி பல்குருவுமாய் மனிதரை தேவரை கணங்களை சொல்லணும். இந்த தேவர்னா ஆகாரத்தை விட்டவன் இருக்கும். யார் தேவன் கேட்டீங்கன்னா, ஆகாரத்தை உணவு பழக்கத்தை விட்டவன் அவ்வளவுதான். இப்ப உணவு பழக்கத்தை விட்டவனா தான் பசி தாகம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். பசி தாகம் கட்டுறதுனா அவனுக்கு சக்தி நிறைந்து விடலாம் இருக்கணும். அப்ப சக்தி நிறைந்து விடலாம்னா அவன் தாவரம் மாதிரி செயல்படணும். தாவரம் எப்படி சூரியன் இருந்து சக்தி எடுத்துக்குது, ஆகாயத்திலிருந்து சக்தி எடுக்குது, ஒடிசேர்க்க சக்தி இருக்கிற மாதிரி இந்த தாவரமான தாவரம் தான் மனிதனாக மாறியிருக்கு. இதுதான் திருவாக்கு சொல்லும், தாவரம் தான் மனிதனாக மாறியிருக்கிறது. அது தேவன்கிறது யாருன்னா யோகின்னு பேரு. தேவன்னா யோகி. இந்த யோகி பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவே அவன் ஆற்றலை இலவசமாக விண்வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறான். ஆக யோகி என்பவன் விண்வெளி வடிவம், யோகி என்பவன் விண்வெளியின் சின்ன வடிவம். அப்ப மனிதனுக்கு தான் இது பொருந்துகிறவர் எதுவும் சொல்றார். இதை முடிச்சுக்கிறோமா, அப்ப உடனடி இறைக்காத பொழுது பரிசுத்தம் ஆயிடுச்சு. அப்ப நீங்க மருத்துவராக மாறிடுறீங்க. உங்க உடல் வந்து நோயை எதிர்க்கிற தன்மை ஆயிரும். ரத்த சுத்தமா இருக்கிறப்ப விந்து தெளிவாகவும் கெட்டியாகும். நீங்க நினைத்தால் 100 ஆண்டு 1000 ஆண்டு கூட இனப்பிறகு செய்ய முடியும். தான் நினைத்து வாழ்ந்து இனப்பிறகு செய்வது ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இதை முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் உடனடி இலக்கிட்ட எளியன் பாக்குறது என்ன பண்ணுங்க, ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் தண்ணீர் மட்டுமே அறிஞ்சு பாக்கு. இதுக்கு முன்னாடி தினம் ஒருவேளை சாப்பிட்டு அது வந்து அது தானா முடியும். எப்போ உடலை உடலை நிக்கிறதோ அப்பதான் சுத்தமான உடல் இருக்கு. அதுக்கு பிறகு வேணும்னு என்ன பண்ணீங்க, ஒருவேளை மட்டும் தண்ணி மட்டும் அறிஞ்சு பாக்குற 1 நாள். அப்ப பாக்குறது உடலாளி குறையில, அப்ப உறுதியாக உடலாளி குறையிலேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, தண்ணி குடிக்காம 1 நாள் ஓய்வு இருந்துக்கிறீங்க, படத்தில் படுத்து தூங்குறீங்க, அது எதுவுமே பண்ணாம அப்படியும் பாக்குறீங்க, இடையை பாக்குறீங்க, உடலாளி குறையிலாம். உறுதியாக உங்கள் வந்து எத்தனை நாள் பட்டினி போட்டாலும் உடலாளி குறையாது என்பது இயற்கை உங்களுக்கு தந்து விட்டது. சரி, இது 2வது முடிஞ்சு வச்சு. 1 நாள் சாதாரண உணவு, இது வரைக்கும் வாழ்க்கையை சாப்பிட்டுருக்கீங்க, கல்யாணம் வீட்டில் சாப்பிட்டு சாதாரண உணவு சாப்பிட்டு பாக்குறீங்க. காலையில வழக்கம் மாதிரி இருக்கலையே, மத்தியானம் ஏதாவது தோசை பலகாரத்தில் செஞ்சு பாக்குறீங்க. உடனடியாக அந்த உணவு எல்லா வேலையும் பண்ணி 4 கிலோ 5 கிலோ உடனே ஒரே நாள் ஏறிடும். ஒரே நாள்ல 5 கிலோ ஏறிடும். நீங்க 180 நாள் பண்ண கஷ்டத்தை நீங்க சின்ன பாவத்துல ஒரே நாள் 5 கிலோ ஏறிடும். உடனே கவங்கத்தையும் செடி பிடிக்கி எல்லா தொந்தரவும் பண்ணும். உடனே ஒண்ணு நீங்க ஏற்கனவே பயிற்சி பண்றதுனால அந்த பயிற்சிக்கு திரும்பி நீர் பயிற்சி செஞ்சு அந்த 7 கிலோ 6 கிலோ 3 கிலோ ஏறின இறையை 3 நாள்ல கரைச்சி கொண்டு வந்துடலாம். அப்ப 1 நாள்ல 5 கிலோ ஏறினத 3 நாள்ல மீண்டும் கரைச்சி சுத்தடலாக மாறிவிடலாம். அப்ப வந்து நாக்கில மஞ்சளா படி. அப்ப என்ன உப்பு போடாத காய்கறி இருக்கு, ஏதோ ஒரு காய் ஏதோ ஒரு கீரையை வந்து கல்லை விடுறது காக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா நாக்கிற மஞ்சள் நல்லா வலிச்சிட்டு போய் மலத்துல போயிடும். அப்ப உடம்பு சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்புறம் திடீர்னு கடின உழைப்பு வருது, கடுமையான வேலை வருது, சமைச்சி வேலை மம்சி வேலை. அப்ப என்ன பண்றீங்கன்னா, பேரிச்சி மரத்தையும் வேர்க்கலையும் நிறைய சாப்பிட்டுக்கிறது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வேலை, 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் 4 பேர்த்து கூட வேர்க்கலை தண்ணி குடிச்சிருக்கு. எப்பப்ப வருதோ அப்பப்ப அப்படி போட்டே போனீங்கன்னா, பயில போடுற மாதிரி அப்பப்ப டீ குடிக்கிற மாதிரி வீடு அடிக்கிற மாதிரி அப்பப்ப ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு 4 பேர்ச்சவனோ 4 பேர்க்கலாம் அப்படி சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு வஜ்ரமாகும், சக்தி நிறைய தெரியும், உங்களுக்கு கைகால் வலி தெரியாது, மனமும் திருப்தியா இருக்கும், உடம்பு கைகள் வலிக்காது, தண்ணீரும் மருந்தா இருந்துக்கலாம். பேரிச்சி மரத்தையும் நீங்க வேர்க்கலையும் சாப்பிட்டீங்கன்னா எத்தனை சமைச்சி வேலை கூட பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீர் பயிற்சி செஞ்சு பேரிச்சி மரத்தை எடுத்தாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க நீர் பயிற்சி பண்ணி போற வரைக்கும் நீரை மறந்தாங்க. சாப்பாடே தேவையில்லை, பட்டி அடிக்கிறது இல்லையா, இல்லையே 4 தடவை சாப்பிட்டீங்கன்னு பண்ணி போயிடும். அப்ப படுத்துங்கிற வரைக்கும் நீரை மறந்தாங்கன்னா காலையில வெடிக்கல அடிச்சு குடுக்க முடியாது. இப்ப பேரிச்சி மரம் அந்த அலைகள் எல்லாம் வெளிப்படுத்தினா மீண்டும் அந்த வெயிட் யாராம அது பார்க்கும். இதுதாங்க, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்பயுமே தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீரை மருந்தாகவும் காற்றை சுவாசிச்சு நீங்க 100 ஆண்டு கூட நீங்க வாழ முடியும். இதுதான் அடிப்படை. இதை செய்யுங்க, முன்னேறுங்க, முடிச்சுங்க.